எனது ஹீரோஸ் பிடிக்காதா? அப்ப யார் பிடிக்கும் வில்லன்? அவன் பேரு மறுபடியும் சொல்லு. ஒரே ஒரு தானோஸ் அதெல்லாம் வேலைக்கே அவன். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நான் அந்த டிசிபி பாண்டியன் அவர்களை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் சேர்த்து பார்க்கலாம். மொதல் இந்த குவாண்டம் அந்த ஃபிசிக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்கல்ல, அதை பற்றி தான் அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோன்னே நான் அப்படியே அதிர்ந்து விட்டேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குண்டான் குண்டான்களாக குண்டான் குண்டான்களாக அதாவது குவாண்டம் குவாண்டம்களாக வருகின்றன என்ற குவாண்டம்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்க. அந்த குவாண்டம்க்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க, யாரோ கேட்டிருக்காங்களா இல்ல இவரா கண்டுபிடிச்சாரா தெரியல. குண்டான் குண்டான்களாக அதாவது குவாண்டம் குவாண்டம்களாக வருகின்றன என்ற எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா, குண்டான் குண்டான் அதாவது குண்டத்துல தானே அந்த ஜீவசமாதி அடைஞ்சாங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த குண்டான் குண்டான் குண்டானாக அப்படியே சொல்கிறாருங்க. இதையும் கேட்டுட்டு கீழே கமெண்ட்டில் ஐயாவே அப்படின்னு வாழ்த்துறாங்க. இதோ ஒரு கமெண்ட் பார்த்தேன், கமெண்ட் கிடச்சா நான் கீழே போடுறேன். இவர் ஏதோ ஒரு 6 அடி சுடரே என்னமோ வருக வருக அப்படின்னு சொல்லி நம்மளால தான் அதை எடுத்து மீம் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அது தெரில, அது கிடச்சா நான் போடுறேன். சுந்தரி ஏமா அங்கே நின்ட்ட வா, வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. குண்டான் குண்டானாக குவாண்டம்க்கு குண்டான் குண்டான் குண்டான்களாக அபாரமான கோட்பாட்டை முன்வைத்து அபாரமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. இவ்வளவு மாதிரிலாம் யார் கண்டுபிடிக்க முடியும்? சரி ஓகே, அடுத்து இந்த பாம்பு சுத்திக்கு இருக்கும், நாசிக்களோட சக்கரா இருக்கும்ல, அந்த அந்த சக்கரா யூஸ் பண்ணிருப்பாங்க, சுத்தி பாம்பு கடிச்சிருக்கும். ஸோ இதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து முருகன், அந்த முருகனோட கனெக்ட் பண்ணணும்ல எல்லாத்தையும். ஸோ இவங்க வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த முருகனின் அணுக்கோட்பாடுதான் இன்று தியோசாபிகல் சொசைட்டியின் சின்னமாக உள்ளது. தியோசாபிக்கல் சொசைட்டின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்போட சின்னத்தை பார்த்துருப்பீங்க. இங்கே மதுரையிலேயே ஒரு இடத்துல இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பெரியார் பஸ் ஸ்டாப் கிட்ட பின்னாடி ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், அதில் சின்னம் போட்டிருக்கோம். நானே ஏற்கனவே பார்த்துருக்கேன் அதை பற்றி. இதெல்லாம் என்ன குறிக்கிது அப்படின்னா, இவங்களுடைய அந்த ஆட்களுக்கான ஒரு லைப்ரரின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய சிம்டம்ஸ், இவங்களுக்கான அந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்கும், இவங்களுக்கான சமிக்கைகள்லாம் கடத்தப்படக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. ஸோ நானுமே பார்த்துருக்கேன், ஆனால் அது பாலடைஞ்ச ஒரு பங்களா மாதிரி தான் கிடக்கும், பூத் பங்களா மாதிரி கிடக்கும். அதுதான் இவர் சொல்ல வர்றாரு. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாருன்னா, இதுவும் முருகனோடு தான் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி. இவர் பார்க்குறது கண்ணில் படுறது எல்லாமே முருகனோடு தான் சேர்ந்துருக்கும். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ராணியோட சேர்ந்துருக்கா? நான் சொல்கிறேன், அதோட கனெக்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க எப்படி இதை பயன்படுத்துகிறாங்கன்றத பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுதான் இங்கே பிரச்சனை. கடைசியில் இறுதியில் இந்த மாதிரி ஒரு உண்மை வெளியே வந்துடும் அப்படின்றது அவங்க தெரிஞ்சனால இவனுங்க வேற மாதிரி ஒரு கதையை கட்டுறக்காக இவரை இறக்கி விட்ருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவரே சொல்லியிருக்காரு, இவங்களுடைய பிளானிங்லாம் லாங் டைம் பிளானிங், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன நகர்வு நகரத்திற்காக அவங்க அப்போவே பிளான் பண்ணியிருப்பானுங்க. அப்படி தான் இவரையும் காய் நகர்த்தி அப்போருந்து வேலை பார்க்க வச்சிருக்கானுங்க சயின்டிஸ்ட் அவர்கள், டாக்டர் திரு பாண்டியன் அவர்களை. நீ தான் எங்க டாக்டரா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான அர்த்தம். இதன் சரியான உச்சரிப்பு தே பிராக்லி என்பதுதான். த ப்ராக்லி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று வார்த்தையை மாற்றி குழப்பி இவர் தான் வார்த்தை ஜாலங்கள் அதிகமான ஒரு வித்தக்காரர்ல. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க, வீரக்கிளி. ஐயோ கொடுமை, இதை பார்த்தாக்க எனக்கு நைட்டு ஃபுல்லாக சிரிச்சுக்கிருந்து. தீ வீரக்கிளி, தீ வீரக்கிளி, தீ வீரக்கிளி என்ற முருகனை குறிக்கும் சொற்களை கொண்டுதான் தே ப்ராக்லி என்ற பெயரை யூதன் உருவாக்கினார். இது கூட விடுங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு பாருங்க, இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு பாருங்களேன், இதுதான் ஹைலைட். இங்க வீரக்கிளி, பீரக்கிளி, பி ரக்லி, பி ராக்லி, ப்ராக்லி. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லியிருக்காரு பாருங்க, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த காலிஃபிளவர்னு ஒண்ணு இருக்கும் நம்ம ஊர்ல, ப்ராக்கோலின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க போல, அந்த கிரீன் கலர்ல இருக்கனால அது முருகனோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. பச்சையா தெரிஞ்சாலே அவருக்கு முருகனோட கனெக்ட் பண்ணிடுவாரு. நல்ல வேலை பின்னாடி கிரீன் ஸ்கிரீன் அவருக்கு தெரியல, இல்லைன்னா இவரும் முருகனோட கையாளுதா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லிடுவாப்ல. சரி ஓகே, பேர் வேற கதிர்னு வேற இருக்கு. ஓகே மேட்டருக்குள்ள போகலாம். இதற்கு ஆதாரமாக
பிராக்கோலி எனும் பச்சை நிறத்தில் உள்ள காய்கறியை சொல்லலாம். இந்த பிராக்கோலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலிஃபிளவரை சொல்றத வந்து எப்படி சொல்றன்னு பாருங்களேன். நீங்க அதை கவனிங்க, அதை கேட்கும் போது எனக்கு சீரியஸ்லி இவர் சொல்ற இந்த விஷயத்த ஏத்துக்கிட்டு கீழே கமெண்ட் பண்ற ஆட்களும் இங்க இருக்காங்க அப்படின்றப்போ எனக்கு ஆச்சரியமா தாங்க இருக்கு. வீரக்கோழி, வீரக்கோழி, வீரக்கோழி எனும் முருகனை குறிக்கும் பெயரில் இருந்துதான் வீரக்கோழி. ஓ நோ, வீரக்கோழில இருந்துதான் பிராக்கோலி அப்படின்றது உருவாக்கியிருக்காங்க. ராக்கோழி, பிராக்கோழி, விராட் கோலி அப்ப இங்க இருந்தா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல சரியா, கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, அப்ப விராட் கோலி எங்க இருந்து வந்தாரும் தேடி பாக்கணும். சோ அங்கே வர கனெக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க இவங்க. இதெல்லாம் நம்ப மாட்டீங்கல்ல, சோ நீங்க பாருங்க அப்பதான் புரியும். பச்சை மலர் போன்ற தாவர உணவான பிராக்கோலி பெயரிடப்பட்டது. நம்ம கூடயே தான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. இந்த கூட்டம் சொல்றதப்பெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்றப்போ நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் ஃபியூச்சர் இப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எப்படி அவங்க நம்புறாங்க அப்படின்ற ஒரு சான்றிதழ் கொடுக்கணும்ல என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு. ப்ரோ இதெல்லாம அப்புறம் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சான்றிதழ் கொடுக்கணும்ல. அவர் என்ன சொல்லி இவங்கெல்லாம் ஆலசித்திருப்பாரு தெரியுமா? இதெல்லாம் நம்பினீங்கன்னாதான் உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு உளவியல ரெடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் இவ்வளவு பேர் பாக்குறாங்க, இவரை நம்புறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னா ஐயா சொல்றதை நம்பிதான் ஆகணும். நீங்க எப்படி நம்ப போறீங்களா? அப்படி இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. இதெல்லாம் நம்பினீங்கன்னாதான் உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். பாருங்க அப்படி என்ன ப்ரோ வீடியோ போட்டார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு முன்னாடி இவர் ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது வீடியோ எல்லாம் போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது என்னோட ஃபாலோவர் மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த கமெண்ட் பாருங்க. இதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா? நான் அவருக்கு ரிப்ளை வேற பண்ணியிருந்தேன், நம்ம டீம் தான் போல ஹார்டிங் எல்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நான் தியானம் செய்யுங்கிற சிம்பிள் போட்டு விட்டுருக்கேன். இன்னவே ஏமாத்தி டைம் பாருங்களேன். ஓகே, என்ன ரொம்ப ஆவாசா இருக்கு அப்படி என்ன வீடியோ சொல்லுப்பா அப்படின்றீங்களா? இந்த வீடியோ பாத்துட்டு வரீங்க, சிரிக்காம பாக்கணும். ஓகேவா தம்பி கதிர், இதோட உங்க ஆட்டம் எல்லாம் நிறுத்திக்கோங்க. நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி பெறுவது எங்கள் அரச குடும்பம் தான். ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்து உனக்கு எச்சரிக்கை, நிறுத்திக்கோ. கதிர், இதோட உங்க ஆட்டத்தெல்லாம் நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் வெற்றி பெற போறது வந்து அரச குடும்பம் தான் வெற்றி பெற போகுதுன்னு சொல்லியிருக்காரு தம்பி கதிர் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு சின்ன ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது என்னோட ஃபாலோவருக்கும் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ப்ரோ ஒருவேளை அந்த மூன்று எழுத்து கூட்டமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. இல்லை உண்மையிலே எல்லாருமே தான் கேட்டாங்க. நேற்று நைட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு தான் எல்லாம் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, எனக்கு மிரட்டல் விடுற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு வீடியோ போட்டிருக்காப்ல. ஆனால் இதை வச்சு நாங்கள் நேற்று நைட் ஃபுல்லாக ஒரு 1.5 மணி நேரம் நினைக்கிறேன் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஐயோ ஏன்டாடி பண்ணுறீங்க தம்பி கதிர், இதோட உங்கள் ஆட்டம் எல்லாம் நிறுத்திக்கோங்க. தம்பி கதிர், இதோட உங்கள் ஆட்டம் எல்லாம் நிறுத்திக்கோங்க. நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி பெறுவது எங்கள் அரச குடும்பம் தான். வெற்றி பெறுவது எங்கள் அரச குடும்பம் தான். ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்து உனக்கு எச்சரிக்கை, நிறுத்திக்கோ. ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்து உனக்கு எச்சரிக்கை, நிறுத்திக்கோ. எச்சரிக்கை எப்படி விட்டுருக்காங்க பாத்தீங்களா? நம்ம இனிமே சாதாரண யூடியூபர் கிடையாது, இன்டர்நேஷனல் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர். நினைவில் வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கேருந்து எங்கேருந்து வராங்க பாருங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்து நமக்கு எச்சரிக்கை வருது, கவனமாக இருந்துக்கோ எச்சரிக்கையா. ஸோ எங்கேருந்து எச்சரிக்கை வருதுன்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆள் நமக்கு தாங்க தெரியல, நம்ம பலம் நமக்கு தெரியல. இந்த யானைக்கு அவரோட சங்கிலி கட்டியிருக்க ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்து உனக்கு எச்சரிக்கை, நிறுத்திக்கோ. ஆஸ்திரேலியா சிட்னில இருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். இன்னும் டோர் நம்பரை சொல்லலை ப்ரோ, அப்புறம் நம்பரு பின்கோட்லாம் சொல்லாமல் மறந்துட்டீங்க. யாரா ஏன் இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று எச்சரிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுது. அதனால ஆஸ்திரேலியா இருந்து சிக்னி இதுலேயே தெரிஞ்சிருச்சு. நீ ஒரு டமி பீஸுன்னு எதுக்கு தேவையா அவளை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஆள்னா நம்ம மூன்று எழுத்து கூட்டத்திலோட தலைவர் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. அவங்க ஃபேமிலி அங்கே தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ அவர் தான் அங்கேருந்து வேலை பார்க்குறாரா? சும்மா பொழுது போகாமல் எதுவும் ஃபேக் ஐடியா ஓப்பன் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல.
காலமான காலத்துல நியூஸ் படிங்க தலைவா, ஓரமா உட்காந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்றேன்ற பேர்ல. இன்னொரு நியூஸ் வரை பார்த்தேன், சந்திராயன்ல ஒர்க் பண்ண ஒரு இன்ஜினியர் டிக்கெட்டை போட்டிருக்காரு. இவரு இஸ்ரோல வேலை பார்த்தாரு. நான் பர்சனலாக அவங்கள்ட்ட பேசும்போது அந்த ஒரு கோமாளி நம்மகிட்ட பேசுவாங்களா, அந்த கோமாளி சொல்லியிருக்காப்ல, இவர் இஸ்ரோல இருந்து வேலை பார்த்தாரு, அங்கிருந்து ரிசைன்மெண்ட் வந்து மக்களோட வேதனையை பார்த்து வந்தார். வேதனையை பார்த்து வந்து பிராக் கோழி ப்ராய்லர் கோழி எடுத்துக்கிருக்காப்ல. ஒருத்தர் இருந்தா இஸ்ரோல வேலை பார்த்துக்கிட்டு டி எடுத்துக்கிருக்காப்ல. சும்மா ஏதோ சாதாரணமாக இந்த பசங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கானுங்க, அவனுங்களை என்ன பண்ணிட முடியும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் பெரிய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னும் நிறையா பார்ப்பீங்க. எங்களோட வீடியோஸை சும்மா ஜாலியாக மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது, இக்னோர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பார்க்கணும், கொஞ்சம் உங்களுக்கு லேக் ஆகக்கூடாது, போர் அடிக்கக்கூடாதுன்றக்காக தான் கொஞ்சம் சும்மா ஒரு காமெடியாக ஒரு ஃபன்னாக கொண்டு போயிட்டுருக்கேன். மற்றபடி இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது, சீரியஸான மேட்டர் தான். ஸோ கவனமாக கவனிங்க. சரக்குன்னு ஒரு படம் வர போதுங்க, எப்படி பேர் வைக்கிறாங்க. நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி அருமையான டைட்டிலாம் வரும், அதில் வர ஒரு லைனை கவனிங்க. ஒரு பாடல் வரிகள் வருது, அந்த பாடல் வரிகள் யார் பாடுறான்னு பாருங்க, நம்பரை பாருங்க, என்ன நம்பர், 666 போட்டு வந்துட்டு என்ன பாட்டு பாடுறாருன்னு பாருங்க. நாங்கள் சொல்ற விஷயத்த ஒரு ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்காரு. பத கலவர உண்டு பண்ணி படிக்காதவன் அட்டாள்றான். இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. அதாவது நார்த் இந்தியாவை எதிர்க்கிற மாதிரி தான் இனிமேல் எல்லா டைலாக்ஸு சாங்ஸு நியூஸில் கூட நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் பார்ப்பீங்க. இனிமேல் அதுதான் அவங்களுடைய ஸ்கிரிப்டில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வேறு பிரெயின் சம்மந்தமாக ஒரு விஷயம் பண்ணாப்பில் இவரே ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்காப்பில் என்ன பேசுகிறாங்கன்னா சூசைட் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் அவர் ஃபேமிலிலேயே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் தன்வினை தன்னை சுடும்னு சொல்கிறது. ப்ரோ என்ன ப்ரோ அப்படி பேசுகிறீங்க அப்படி, அது கிடையாது. இந்த அரசியல் வட்டாரங்கள், அதாவது சினிமா துறையில் இருக்க அரசியல் வட்டாரங்கள் இன்டர்நேஷனல் லெவலுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இது என்னன்னே தெரியாமல் சாதாரண மக்கள் விசில் அடிச்சுட்டு கைதிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இவங்க பின்னாடி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் டீட்டெயிலாக பேச வரும்ல, ஏன்னா ஒரு துக்க நிகழ்வில் வந்து நம்ம சீரியஸாக பேசக்கூடாது. காலமும் நேரமும் அமையும் போது கண்டிப்பாக நீங்களே இதை புரிஞ்சுப்பீங்க இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு. என்னோட தந்தை வந்து தற்கொலை செய்து கொண்டார். எனக்கு அப்போ வந்து 7 வயசு, என் தங்கச்சி 5 வயசு. அந்த தற்கொலைக்கு அப்புறம் வந்து என்னோட அம்மா ரெண்டு கை குழந்தைங்களோட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் அப்படின்றத நான் வந்து, அந்த வலி எனக்கு ரொம்ப அதிகம். நான் அமைதியாக இருக்கேன், அழுத்தமாக இருக்கேன், சில விஷயங்கள் கவனிச்சுட்டு இருக்கேன், நிறைய பேச மாட்டேன்னா எனக்கு அவ்வளோ பார்த்துட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது, எனக்கு தெரியும் லைஃப் எவ்வளோ பெயின்ஃபுல்னு தெரியும். நிறைய பேர் பார்த்துட்டேன், பேச தெரியாமல் அமைதியாக இல்லை, எனக்கு பேச தெரியும் அமைதியாக இருப்பேன். ஏன்னா பார்த்துட்டேன், பேசி என்ன, பாதி போலி போய் கூட்டமாக சேர்ந்துட்டா போய் சொல்லிடலாம். வாழ்க்கையில் ஒருத்தர் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் தற்கொலை மட்டும் செய்யக்கூடாது, தற்கொலை மட்டும் செய்யக்கூடாது, தற்கொலை மட்டும் செய்யக்கூடாது, தற்கொலை செய்யவே கூடாது. கண்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். இந்த கண் எந்த, இந்த கண் என்னதை குறிக்கும், இந்த கண் எதை குறிக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு சிவன் பாடலை நம்ம பார்த்தோம். அந்த சிவன் பாடலையும் இதை பற்றி குறிச்சிருக்காங்க, அதை பாருங்க. கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன். நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் இந்த கண்ணை மறைச்சா என்ன, இந்த கண்ணை மறைச்சான்னு சொல்லியிருப்போம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, நீங்கள் ரைட்டு என்னோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதில் நான் லெஃப்ட் ஐயை மறைச்சிருப்பேன், ரைட் ஐ தெரியும். அப்புறம் ரைட் ஐ வந்து அவங்களோடது, அப்போ நீங்கள் அந்த கண்ணை தான் காட்டுறீங்க, இந்த கண்ணை மறைச்சிருக்கீங்க, அப்போ நீங்களும் இலுமினடி அப்படின்னு கேட்குறீங்க. அது கிடையாது. ஓ நோ, எது மறைக்க இருள் புரியுதா அவங்களுக்கு. இப்போ அவனுங்க இதை மாதிரி பண்ணுங்க, இது தெரியும். அப்போது குறிக்கக்கூடியது வந்து இந்த கண்ணு கிடையாது, எது மறையுதோ அதுதான் குறியீடு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாறும், அதை புரிஞ்சுக்கிற கொஞ்சம் தன்மை வந்தால் தான் புரியும். ஒரு சின்ன குழப்பத்தில் தான் அவனுங்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கானுங்க. எது பாசிட்டிவ் சைன், எது நெகட்டிவ் சைன் அப்படின்றத தெரிஞ்சுக்க விடாமல் அந்த சின்ன குழப்பத்தில் தான் அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கானுங்க. இந்த குழப்பத்தை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னா முதல் உங்களை சுற்றி நடக்கிறது என்னன்னு தெரியணும். ஸ்டார்டிங்லேருந்து வந்தால் தான் புரியும். திடீர்னு வந்து 14 நிமிஷத்தில் என்ன நடக்குது ப்ரோ அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸ்டார்டிங்லேருந்து வாங்க என்ன நடக்குதுன்றது, என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட்டுருந்து பார்த்துட்டு வாங்க. போட்டிருக்கோம்ல லாஸ்ட் வீடியோ, அந்த வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். வினோத்தனை போஸ்ட்டை பாருங்கள், ஐடபிள்யூ போஸ்ட்டை பாருங்கள், யாமேஸ்வரர்கள் இவங்களுடைய பதிவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வரணும். ஒரே வீடியோவில் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது யாராலையுமே. இந்த கண்ணு, இந்த கண்ணு அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம இது யாரு, இது யாருன்னு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த கண்ணை மறைச்சா நம்மளுடைய ஆற்றல், இந்த கண்ணை மறைச்சா அவனுடைய ஆற்றல், அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய பிரெயின் நம்மளுடைய முன்னோர்களோடது,
லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது அந்த ராணி அவங்களுடைய ஆற்றல். புரிஞ்சுக்கோங்க, இது பேசிக். தமிழ்நாடு முழுக்க ஆன்மீகத்துக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க. நான் ஆன்மீகம் எக்ஸ் கடவுள் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வேலை பார்த்தாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அவங்களோட ஃபேமிலியில எல்லாருமே நல்லா வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், இவங்களே குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 300 வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? நீங்க கடவுள்லாம் கும்பிடாதீங்க, சிவன் விஷ்ணு இது மாதிரிலாம் கும்பிடாதீங்க, உங்களை தாத்தா பாட்டி அவங்கள கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நியாயம். இவங்க வீட்டுக்குள்ளே அவங்க தாத்தா பாட்டி முன்னோர்களை கும்பிடுவாங்களாம். நம்மளப்பெல்லாம் எதையுமே கும்பிடக்கூடாது, கும்பிட்றவே பைத்தியக்காரன். அதே மாதிரி நம்ம ஊர் வீட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் கூட்டி போய் தாலி அறுத்துறது தாலி அறுப்பு விழான்னு சொல்லி விழா நடத்துவாங்க. அதே கி வீரமணின்னு நினைக்கிறேன், வீரமணி அவர் தான் நினைக்கிறேன், அவருக்கு அவரோட ஃபேமிலியில் கல்யாணம் நடக்கும்போது இவரே தாலி எடுத்து கொடுப்பாரு. இது என்ன ஒரு பாசிபிலிட்டி? அந்த வீடியோ கிளிப் கிடைக்கல, இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தால் நான் போட்டு விடுறேன். பெண்கள் அணியும் தாலி ஒரு அடிமை சின்னம் என்ற முழக்கத்துடன் 21 பெண்கள் தங்களது தாலியை அகற்றி இனி தாலி தங்களுக்கு தேவையில்லை என்று பொதுமக்கள் முன்னிலையில் வாக்குமூலம் தந்தனர் திராவிடர் கழக அலுவலகத்தில். ஸோ புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலிக்கு ஒன்று, ஊரா விட்டு ஃபேமிலிக்கு ஒன்று, இதுதான் அவங்களுடைய நியதி. இது தெரியாமல் மக்கள்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு வெயிலும் மழையும் போய் இவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அப்புறம் எப்படி உங்கள் முன்னோர்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு கும்பிட்ட கூதிர கூட்டமாக தெரிஞ்சிச்சுன்னா முன்னோர்கள் வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்கள் உதய சூரியன் இது ரெட்டலன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இப்போ அடுத்த கட்ட லெவல் வைக்கல யார் இறங்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். புலிகளை வச்சு தான் அடுத்த காய் நடத்த போகிறாங்க. அது என்ன ஏதுன்னெலாம் டீட்டெயிலாக சொல்ல வரும்ல, பல டைம் சொல்லியாச்சு, போய் தேடி தெரிஞ்சுக்கோங்க. நான் கோயிலுக்கு போனதே இல்லை, சினிமா படப்பிடிப்புகள் சுற்றி பார்க்கறதுக்காக போனே தவிர எனக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது, சின்ன வயசுலேருந்து கிடையாது. இந்த இப்போ வரக்கூடிய நியூஸை நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த நியூஸுக்கு நேற்று நான் போட்ட நியூஸுக்கும் விஷயம் இருக்குது, இது சாதாரண விஷயம் இல்லை, கடந்து போயிடாதீங்க, கவனமாக இருங்க. காலிஸ்தான் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு கனடா புகலிடம் கொடுப்பதையும் இந்தியாவின் இறையாண்மைக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விளைவிப்பது தொடர்பான விவகாரத்தில் இருந்தும் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியே இந்த குற்றச்சாட்டுகள். குங்குமண்டலம் அப்புறம் இங்கிட்டு, ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு இந்த ஜாதி சம்மந்தமான விஷயத்தை கிளப்பி விடணும்ல, அதுக்கு தான் அக்கா வச்சு பேச விட்டுருக்காங்க. நீ வன்னியர் குல சத்திர குடும்பத்துல பிறந்த மகாராணி, குடும்பத்துல பிறந்த மகாராணி, நீ வந்து உன்னை ஒருத்தவன் காலை மெரிச்சா நீ தலையா மெரி அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் சத்திரிய குடும்பத்துல பிறந்தவனானு காலத்திலே வடிவேல் முதலியார் என் மாமனாரு, அவரு நிலத்திலே வந்து நான் நிக்கிறேன். சரியான ஆம்பளை மீச வச்ச ஆம்பளை, நாம் தமிழக ஒரு மீச வச்ச ஆம்பளை யாவன்னா இருந்தினா நான் வந்து நிக்கிறேன். எந்த ஆயுதம் வேணாம், தனியா ஒரு ஆள் வந்து நிக்கிறேன், ஆம்பளை இருந்தா வந்து என்ன வெட்டி போட்டு போக சொல்லுங்க. வைகோ மோடி இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். ஒரு பக்கம் வந்து 2047 இந்தியா வல்லரசாயிரும் பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிடும் சொல்லி மோடிஜி பேசிட்டு இருக்காப்ல. இன்னொரு ஒரு பக்கம் நம்ம வைகோ அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, இப்படியே போச்சுன்னா இந்துக்கள் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்தியாவே சின்ன பண்ணாம உடஞ்சிரும், நிறைய தனித்தனி நாடுகளா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வளரும், ஒரு பக்கம் உடையும். நியூஸ் கவனிங்க, ஒரே நாள் வந்தது. ஒரு பக்கம் சிறுத்தை, ஒரு பக்கம் புலி, ரெண்டுமே ஒரு மெசேஜ் குறிக்கிறது தான். புரியவே புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். கந்தனை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தோம். அந்த கார்த்திக்ன்றவர்கள் இந்த பொறுப்பு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு காரணமே வேறு. கார்த்திக் அவங்க ஃபேமிலி, சிவகுமார் ஃபேமிலி, அவங்களோட பேரெலாம் கவனித்து பாருங்கள், அந்த ஆண் வாரிசுல பேரெல்லாம் கவனித்து பாருங்கள், எல்லாமே இந்த முருகனை குறித்த பேராக தான் இருக்கும். இங்கே கூடயே அந்த போஸ்டரில் பூச்சி முருகன், பூச்சி முருகன் அங்கே கந்தன் உட்காந்து வேலை பார்க்குறாரு. நம்ம முருகனை கட்டில் பண்ணிட்டு அங்கே கந்தன் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அதாவது உங்களுடைய கட்டிடம் கட்டுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. இவங்க சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்மளை மட்டுப்படுத்திட்டு அவங்க உசத்தி பேசிகிட்டு இருக்கானுங்க. அந்த முருகன் பின்னாடி அந்த கந்தனை ஃப்ரேம் பண்ணுறானுங்கல்ல, இது காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். எல்லாத்தையும் பேசியாச்சு, இவங்க மட்டும் சும்மா வரப்பாங்க, அவங்களும் அவங்க பேச்சுக்கு ஒன்று பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உண்மையாக தான் பேசுகிறாங்க. ஊட்டிக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது, அதை புரிஞ்சவனுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இந்த விஷயத்தை, இந்த ரெண்டு நியூஸையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். எதுக்கு அவர் ஊட்டிக்கு போயிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அவரோட பேச்சு எப்படி மாறிச்சு, அவருடைய விஷயங்கள் நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதுக்கப்புறம் சீமானோட நடவடிக்கைலாம் பாருங்கள், பயங்கரமாக வித்தியாசமாக இருக்கும்.
ஒரு புது வைப்ரேஷன் வந்த மாதிரி அவர் செயல்படுவார். எதுக்குன்னா ஊட்டிக்கு போயிட்டு வந்தா என்ன ப்ராயிரம், ஊட்டில என்ன எதுவும் சாமியார் மந்திரம் மந்திரம் கொடுக்குறாரா? சாமியார்லாம் மந்திரம் கொடுக்கல, சாமியார் கட்டளை கொடுப்பாரு, அந்த கட்டளை இங்கே நிறைவேற்றுவாங்க. புரிஞ்சவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மும்பை மேட்டர் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். மும்பைக்கு சம்மந்தமாக ஒரு நியூஸ் இங்கே வந்திருக்கு. இப்போ ஒரு படம் வரப்போகுது, அந்த படத்துக்கும் இந்த மும்பைக்கும் சம்மந்தம் இருக்குது. காலா கில்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எந்த விஷயத்தையும் இனிமேல் டீட்டெயிலாக சொல்ல போகிறது இல்லை, நான் டீட்டெயிலாக தான் இருக்கும். அதை டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு இன்னொரு ஒரு க்ளூ தரேன். இந்த ரெண்டு ஃபோட்டோலேயும் அவ்வளோ மெசேஜ் இருக்குது, அந்த மெசேஜை நீங்களே டீகோட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கனவிலும் மெனக்கலை வாழ்க்கத்தாமாறுதோ கைப்பிரி இருப்பிலன் காதலோ ஏறுது நான்காலி நான்காலில் பத்து மாசேத்து இப்ப நான்காலியில் நான்காலி மத்தமா சேர்த்து கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் ஆர்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.